வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி மதன். தையிட்டியில் காணி அளவிடும் பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணியினை அளவிடும் பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த காணியை சுவீகரிப்பதற்காக இன்றைய தினம் காணி அளவீடு மேற்கொள்ளப்படவிருந்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்திருந்தது. இந்நிலையில் குறித்த திட்டத்தை தடுத்து நிறுத்த மக்களுக்கு தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்திருந்தது. இதற்குமே மக்கள் மேற்கொண்ட எதிர்ப்பு நடவடிக்கையில் தையீட்டியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியினை அளவிடும் நடவடிக்கை கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் மக்கள் பிரதிநிதிகள், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கால்நடைகளுக்கான மருந்துகளின் விலையை குறைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கால்நடைகளுக்கான சில மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரனது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கால்நடைகளுக்கான மருந்துகளின் விலை வேகமாக அதிகரித்து வருவதால் கால்நடை வைத்தியர்கள் இந்த கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கான கலந்துரையாடல் ஒன்று விவசாய அமைச்சர் இடம்பெற்றிருக்கிறது. குறித்த கலந்துரையாடலில் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமலி கொத்தலாவல, கால்நடை அபிவிருத்தி பிரிவின் அதிகாரிகள் மற்றும் கால்நடை வைத்தியர் குழுவினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடு, கோழி, பன்றி, செம்மறியாடு போன்ற விலங்குகளுக்கான தொற்றுநோய்களை தடுக்கும் மருந்துகளை பயன்படுத்துவது கட்டாயம் எனவும், ஆனால் தற்போது சந்தையில் அந்த மருந்துகளின் விலை அவ்வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். காவல்துறையிடமிருந்து பொதுமக்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. காவல்துறை தடுப்பிலிருந்து ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதும் சிந்தக விக்ரமரத்ன தப்பிச்செல்ல முற்பட்டமைக்கு உதவியதாக கூறப்படும் காவல்துறை கான்ஸ்டபிளை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவி கோரப்பட்டிருக்கிறது. குறித்த காவல்துறை கான்ஸ்டபிளின் படத்தை காவல்துறை ஊடகப்பிரிவு வெளியிட்டிருக்கிறது. ஹரக்கட்டா என அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குழுவின் தலைவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குற்ற புலனாய்வுத்துறையின் தடுப்பிலிருந்து தப்பிச்செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த முயற்சிக்கே தற்போது தேடப்படும் காவல்துறை கான்ஸ்டபிள் உதவியுள்ளார் என குற்ற புலனாய்வுத்துறையினர் இதனையில் குறித்த கான்ஸ்டபிளின் உதவியுடன் அதிகாரிகளின் தேநீரில் விஷம் கலந்ததாக ஹரக்கட்டா விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார். அத்தோடு கழிவறைக்கு சென்று திரும்பும் போது அவரின் கைவிலங்கு கலட்டப்பட்டதாகவும், இதன்போதே விசேட அதிரடி படை வீரர் ஒருவரின் துப்பாக்கியை தாம் பறிக்க முயற்சித்ததாகவும் ஹரக்கட்டா விசாரணையின் போது குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வித நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.